அதிமுக 51ஆம் ஆண்டு ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளர் தலைமையில் கொண்டாட்டம். அதிமுகவின் 51ஆம் ஆண்டை ஒட்டி அக்கட்சியின் ஓபிஎஸ் அணியினர் அதன் மாவட்ட செயலாளர் பாரதியார் தலைமையில் குன்னூர் கோத்தகிரியில் விழா மற்றும் பொதுக்கூட்டம் நடத்தினர். கோத்தகிரியில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் கோத்தகிரியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஓபிஎஸ் அணியின் பலத்தையும் திறனையும் விளக்கினார்கள். கொடுத்திருக்கும் பத்திரிகையை பார்த்தால் ஒரு பண்ணையார் வீட்டு கல்யாண பத்திரிகை கூட இருக்கிறது. வாசித்து முடிக்க வாசிக்க தொடங்கினால் வாசித்து முடிப்பதற்குள் நிச்சயமாக விடிகள் வந்துவிடும். தமிழ்நாட்டுக்கு விடிபாடி என்கின்ற ஒரு கிறுக்கு செடியினுடைய பணப்பெட்டியோடு மோதி வெல்லப்போவது தொண்டர்களுடைய ஜனநாயகம் தானே தவிர வேலுமணியின் டெண்டர் கூட்டம் அல்ல என்பதை கொங்கு சீமை தொடங்கி கொடநாடு கடந்து கோத்தகிரி வரை நிரூபிப்பதற்கு காலம் கொடுத்திருக்கக்கூடிய கற்பக விருட்சமாகத்தான் என் அன்பு தம்பி பாரதியை நான் பார்க்கிறேன். விடுதலைக்கு பாட்டு திட்டியவன் பாரதி, இன்றைக்கு எடப்பாடி தரப்பினரான தருதலைகளுக்கு பாட்டு திட்ட வேண்டிய பொறுப்பு பாரதிக்கு வந்திருக்கிறது. எல்லோரும் வந்து மணமக்களை வாழ்த்தி மாப்பிள்ளைகளுடைய பெருமைகளை சொல்லி பெண்ணின் பெருமையை சொல்லி மனைவி ஆட்சி செய்திருக்கிறார். 69% இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்து இந்தியாவுக்கு சமூக நீதிக்கு சாட்சி சொன்ன இயக்கம் அதிமுக. தூரம் கிடப்பதற்கு சைக்கிள் கொடுத்து, பேதம் மறைப்பதற்கு சீருடை கொடுத்து, வண்ண பென்சில் கொடுத்து, வரலாறு புவியியல் வரைபடங்கள் கொடுத்து, மரத்தடி வகுப்புகளை எல்லாம் மடிக்கணினி வகுப்புகளாக மாற்றி உலகத்தர கல்வியை கொண்டு வந்து உள்ளங்கையிலே உட்கார வைத்து என் புள்ள வீட்டில இருந்து பரவிட்டு பள்ளிக்கூடம் போறதுக்குள்ள அசந்து வேர்த்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைகளை பெற்றெடுக்காத என் தாய், ஆனால் கருணை தரித்தால் 10 கோடி தமிழனுக்கே தாயாக நிரூபித்தவர்.